வெல்கம் டு நந்தினி விளாக்ஸ். நாவிற்கு சுவையே விருந்து. இன்னைக்கு வாழைக்காய் வறுவல் எப்படி நல்ல டேஸ்டாக ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக குயிக்காக எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இது எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் சரி, சாம்பார், ரசம், கர்ட் ரைஸ்னு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா அற்புதமான ஒரு சைட் டிஷ்ங்க. இது எப்படி செய்யலாம் சிம்பிளாக அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது பேனில் தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி ஓரளவு சூடானதும் நம்ம வாழைக்காய்களை அதோட காம்பை நீக்காமல் முழுசாகவே கூட இப்படி வேக வச்சு எடுத்துக்கலாம். வாழைக்காய் நல்லா வெந்து ஓரளவு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அதோட இன்னொரு புறத்தையும் இந்த மாதிரி மாற்றி மாற்றி வேக வச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கு, இன்னொரு பக்கம் திருப்பி வேக வச்சுருக்கேன். இப்போ தண்ணியில் நல்லா கொதித்து ஒரு முக்கால் பாகம் அளவுக்கு இது வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணியிலிருந்து இதை எடுத்துடலாம். இப்படி வேக வச்சு வாழைக்காயை நம்ம ஃப்ரை பண்ணும்போது அந்த வாழைக்காய் எல்லாமே அந்த மசாலாவோட நல்லா பைண்டாகி பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி வாழைக்காயெல்லாம் வறுபட்டு ஒன்று போல் நல்ல மொறு மொறுன்னு வருங்க. வேக வச்ச வாழைக்காய் நல்லா ஒரு மாதிரி சூடு ஆறினதுக்கப்புறம் அதோட தோலை நம்ம பீல் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி வட்ட வட்டமாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப தின்னாக கட் பண்ணிடாமல் கொஞ்சம் தடிமனாக இருக்க மாதிரி வட்ட வட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது இது கூட என்னென்ன பொடியெல்லாம் சேர்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். வாங்க, ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, தேவையான அளவுக்கு உப்பு, அவ்வளோதாங்க. நம்ம வாழைக்காயோட சேர்த்துருக்க அந்த பொடிகள் எல்லாத்தையும் இந்த வாழைக்காயோட நல்லா பைண்டாகிற அளவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி தெளித்து இது ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். முதல்ல இதில் லேசாக ஒரு ஈரப்பதம் இருக்கும் இல்லைங்களா, அதோட சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி தொளிச்சு தொளிச்சு இந்த மாதிரி ஒன்று போல் பைண்டாகிற அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணி விடணும். நம்ம சேர்த்துருக்க இந்த மசாலா பொருள் எல்லாமே அதோட டேஸ்ட்டை அதிகப்படுத்தி கொடுக்குங்க. வெறும் மிளகாய் பொடியும் மஞ்சள் பொடியும் சேர்த்து கூட இதை செய்யலாம் வாழைக்காய் ஃப்ரை. அதோட இந்த இதெல்லாம் நம்ம சேர்க்கும்போது நல்லா மொறு மொறுன்னு கிடைக்குங்க. இப்போ இதை நல்லா ஒரு ஃப்ரை பேனில் சேர்த்துட்டு அதில் தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்த எண்ணெயோட அடுப்பையும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒன்று போல் இதை திருப்பி திருப்பி விட்டு வறுக்க வேண்டியதாங்க. பாருங்கள், ஒன்று போல் இதை வறுத்தெடுக்கணும். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லா ஒன்று போல் எல்லாமே வறுபடும். முதலே நம்ம முக்கால் பாயிலில் இதை வேக வச்சு எடுத்துருக்கிறதுனால ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா மொறு மொறுன்னு இது ஃப்ரை ஆகி வந்துடும். பாருங்கள், வாழைக்காய் வறுபட வறுபட தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம எண்ணெய் சேர்த்து சேர்த்து இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மாற்றி மாற்றி நம்ம திருப்பி விட்டு நல்லா வறுத்தெடுத்துக்க வேண்டியதாங்க. 10 நிமிஷத்தில் மொறு மொறுன்னு நல்ல ஒரு வாழைக்காய் ஃப்ரை ரெடி பண்ணிடலாங்க. இது எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும், சாம்பார் சாதம், கர்ட் ரைஸ், மோர் குழம்பு சாதம்னு எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனுங்க. டிஃபன் பாக்ஸுக்கு ஏற்ற ஒரு சைட் டிஷ்ங்க அது. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த வாழைக்காய் ஃப்ரை சின்னவங்கலேருந்து நம்ம வீட்டு பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விருப்பமான டிஷ்ங்க. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்கு உடனே உங்களுக்கு தெரியுங்க. ஹாப்பி குக்கிங்.